வணக்கம். நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாளுடைய ராசி பலன்கள் 12 ராசிக்கும் எப்படி இருக்குன்றது மட்டும் இல்லாமல் பல்வேறு ஆன்மீக தகவலையும் நம்ம கிட்ட பகிர்ந்ததுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஜோதிடர் திரு மகேஷ் ஐயர் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். திருவார்க்கும் சீதரமும் கைகூட்டும் செஞ்சட் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆனை முகத்தோனை ஆதலால் குப்பும் மிருதம் கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோக. வணக்கம் சார். வாழ்க்கைன்றது ஒரு மாற்றம் இருந்துகிட்டே இருக்கக்கூடியது. மாற்றம் உண்டு தான் மாறாததுன்னு சொல்லுவாங்க. லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள். அது ஒரு நல்ல விதத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னா சந்தோஷமாக இருக்கும். ஒரு சிலர் ஓஹோன்னு இருப்பாங்க, நல்ல பிஸ்னஸ், அவங்களுக்கு ஒரு குறையுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா திடீர்னு பிஸ்னஸில் ஒரு டவுன்ஃபால் ஏற்படும். சரி, இவ்வளோ நாள் சம்பாரிச்சு வச்சுருப்பாங்க, பெரிய பேங்க் பேலன்ஸ் இருக்கும், நிறைய சேவிங்ஸ் இருக்குன்னு பார்த்தா சேவிங்ஸும் இல்லை. லைஃப்பில் அவங்களுக்கு ஒரு பெரும் மாற்றம் லைஃப்பையே புரட்டி போட்டுருச்சு. இது மாதிரியான விஷயங்கள் ஒருத்தரோட ஜாதகத்தில் நடக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒரு ஒய்ஃபுக்கு அப்படி இருக்குன்னா ஹஸ்பண்டுக்காவது நல்லாயிருக்கும், ரெண்டு பேருக்குமே டவுன்ஃபால் இருக்குன்னா எப்படி சார் அது? அதாவது ஒரு ஜாதகத்தில் வந்து நாலாம் இடம் அப்படிங்கிறது சேமிப்பு. இந்த சேமிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா. இந்த சேமிப்பில் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து உடம்பு ஆரோக்கியத்துக்காக சேர்த்து வச்சுக்கணும், இதை வந்து சொத்துக்காக சேர்த்து வச்சுக்கணும், இதை வந்து பண ரொட்டேஷனுக்காக சேர்த்து வச்சுக்கணும், இது நீங்கள் வந்து எதா விசேஷங்களுக்காக சேர்த்து வச்சுக்கணும், இது உங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் கட்டக்கூடிய வாடகை அல்லது நீங்கள் கட்டக்கூடிய ஏதேனும் மாதம் மாதம் கரண்ட்டு இந்த போன்ற விஷயத்துக்காக நீங்கள் வந்து ஃபினான்ஷியலை வந்து பிரித்து எடுத்துக்கணும். அதை வந்து சரி வர செய்கிறவங்களுக்கு லைஃப்பில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க ரொம்ப மேலேயும் சம்பாதிக்கலையோ என்னமோ, அவங்க லைஃப்பில் வந்து ஸ்மூத்தாக அவங்க போயிடும். எந்த விதமான பிரச்சனைகளும் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு இருக்காது. படிப்படியான வளர்ச்சிகள் அவங்கக்கிட்ட இருந்துகிட்டு. பட் என்னோடய இதில் வந்து எனக்கு சம்பாதிக்கிறது போகிறா, நான் ஒரே இடத்துல போட்டுட்ருக்கேன், சம்பாதிக்க போகிறான், இந்த வியாபாரத்தை நம்பி தான் போட்டுட்ருக்கேன்னு சொல்லும்போது உங்களுடைய நேர காலம் மாறும். பாருங்கள், குரு தசை இருக்கும்போது உங்கள் லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் இருக்குது. அதே சனி தசை வரும்போது, ஏழரை சனி வரும்போது நம்ம லைஃப்பில் அப்படியே கொஞ்சம் பாதகங்கள், அஷ்டம சனி வரும்போது பாதகங்கள் வருது, ராகு தசை வரும்போது மாறுறது, ராகு புத்தி வரும்போது மாறுறது. உங்கள் ஜாதகத்தில் நாலாம் இடத்திற்கு எதிர்மறையான 3-12 இடம் உங்களுக்கு பலமாக இருக்கும் பொழுது சம்பாதிக்க முடியாத சூழ்நிலை, இல்லை சம்பாதித்தது விரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாரோஸ்கோப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், 4-ம் இடம் 2-ம் இடம் வலு பெறவில்லை என்றால் அவர்களுடைய லைஃப்பில் வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் சேர்த்து வைக்க முடியறது கிடையாது. ரொம்ப உயரத்தில் போனாலும் டப்புன்னு அவங்க வந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் என்பது இருக்குது. ஓகே சார். அதே போல் இன்னொரு க்ரைட்டீரியாவும் சொல்லுவாங்க, எங்களுக்கு நிறைய சொந்த வீடுகள் இருக்குது ஆனால் நாங்கள் தங்குறது இன்னும் வாடகை வீட்டில் தான் தங்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் பல ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கினாலும் எங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது, வாடகை வீடு தான் செட் ஆகுதுன்றாங்க. இதற்கான கனெக்டிவிட்டி என்ன சார்? ஒரு கிரகம் வந்து வலு பெறணும் அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கிரகம் வலு பெற்றுச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம நினச்சது இப்போ நம்ம உட்காந்துட்டுருக்கிற சேர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற நம்பிக்கையில் நீங்கள் உட்காந்துட்டுருப்போம். ஸ்ட்ராங் இல்லைன்னு சொன்னால் 2 நிமிஷம் ஒரு தடுமாற்றங்கள் இருக்கும், அப்படியே தயங்கி உட்காந்துட்டுருப்போம். அதுதான் நம்மளுடைய ஃபோர்த்து பிளேஸ். ஃபோர்த்து பிளேஸுங்கிறது லிவிங் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லிவிங் பிளேஸுக்கு உண்டான அதிபதியாகப்பட்டவர், அந்த இப்போ அந்த சைனுக்கு உண்டான அந்த ஜாதக கட்டத்துக்குண்டான அதிபதியாகப்பட்டவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால், இடத்துக்கு மேலே, வீட்டுக்கு மேலே நீங்கள் வாங்கி கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு வேலை அந்த ஃபோர்த்து பிளேஸ் வந்து பாதி உங்களுக்கு பலம் இருந்து பாதி பலம் இல்லாமல் இருந்துட்டுருக்கு. உங்களுக்கு சொந்தத்தை வாங்கி கொடுத்தாலும் அந்த இடத்துல வசிக்க முடியாத சூழ்நிலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவர், பேடையில் வந்து ஜாதகம் பார்க்க வந்திருந்தார். ரியல் எஸ்டேட் பண்ணுறவர் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிளாட் வந்து விற்பாருன்னு. பிளாட் விற்கிறவர் அதுக்கப்புறம் ஃப்ளாட்டு விற்க ஆரம்பித்தார், ஃப்ளாட்டும் விற்க ஆரம்பித்தார், இண்டிவிஜுவல் வில்லா விற்க ஆரம்பித்தார். பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு பிளாட்டு, அப்புறம் ஃப்ளாட்டு, அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் வில்லா விற்க ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவர் இன்ன வரைக்கும் வாடகை வீட்டில் தங்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா, வெளியிலேருந்து பார்க்கும்போது பெரிய பிரபல்யங்களாக இருப்பார்கள். பா, இவ்வளோ பெரிய பிரபல்யங்கள், அவர்களுக்கு சொந்த வீடு வாங்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவா, ஆஹா ஓ அப்படியெல்லாம் சொல்லுவாள். ஸோ இந்த ஜாதக கட்டத்தில் முதல்ல 4-ம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதே நான் இப்போ சொன்ன இதே ரியல் எஸ்டேட் சம்மந்தமான இதில் வந்து ஒருத்தர் பெங்களூரில் வந்து நான் பார்த்தேன். அந்த பெங்களூர்லேயே அவர்களுக்கும் அதே மாதிரி தான். அவங்க கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 60-70 வீடு பக்கம் ஒரு இடத்துல கட்டி அப்படியே கொடுப்பார். ஸோ அவருக்கும் பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு அமையிறது கிடையாது. நினச்சா போய் ஒரு வீடு எடுத்து தங்கலாம், பட் அமையிறது கிடையாது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஃபோர்த்து பிளேஸ். அந்த ஃபோர்த்து பிளேஸ் ஜாதக கட்டத்தில் ரொம்ப முக்கியம்.
ஓகே, அதே போல் இன்னொரு க்ரைட்டீரியாவும் சொல்லுவாங்க சார், நான் நல்லா ஓஹோன்னு இருக்கேன், நிறைய பணம் சம்பாதிக்கிறேன், ஆனால் நிம்மதியாக சாப்பிடவே முடியாது, நான் சாப்பிட உட்காந்து ஒரு கால் வந்துடும், ஒரு கிளைண்ட் மீட் வந்துடும், டைமிங்கில் சாப்பிடவே முடியாது, ஒரு நிம்மதியான தூக்கம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு லைஃப்பில் எல்லாமே இருக்கும், நல்ல ஃபேமிலி இருக்கும், நல்ல பிஸ்னஸ் நடந்துட்டுருக்கும், ஆனால் அவங்களுக்கு இது மாதிரியான விஷயங்கள், அடிப்படையான விஷயங்கள் அந்தளவுக்கு சுபமாக நடக்கிறது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதற்கான காரணம் என்ன சார்? இப்போது ரெண்டு சப்ஜெக்ட் வந்து நம்மக்கிட்ட இருந்துருக்கு. நம்ம நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கும்பொழுது நம்ம பணத்தை தேட ஆரம்பிச்சிடுறோம். அப்போ என்ன சொல்கிறேன் சார், தான் எல்லாமே இருக்குது சார், ஆனால் பணம் மட்டும்தான் இல்லைன்னு சொல்லிட்டு அதில் எனக்கு ஒரு நிம்மதியே இல்லைன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த தேவையான பணத்தை சம்பாதிச்சு விட்டார்கள். முதல்ல சந்தோஷமாக இருந்தாங்க பார்த்தீங்களா, சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு நிலம் வந்துடும். இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருந்த நான் ஒரு பெரிய ஆளை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சிது. அப்போ அவர் வந்து வேலை சம்பாத்தியம்னே ஓடிட்டு இருந்தார். ஸோ நான் வந்து கேட்க ஆரம்பித்தேன், சார் நிம்மதியாக சாப்பிட முடியல, நிம்மதியாக தூங்க முடியல. சார் நான் உண்மையே சொல்கிறேன், ரொம்ப வருஷமாக நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தேன், இப்போ தான் என்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு வேலை ஒரு நல்ல மாற்றம். என்ன சார் நல்லா தானே இருக்கல, நல்லா சம்பாதிச்சா சார், சார் சம்பாதிச்சாச்சுன்னா அப்போ இதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒர்க்குக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்போம் சார், அடுத்தது மற்றதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம ஜெயிச்சுக்கலாம் சார், ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, நியூட்ரிஷனான ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கிறோம் சார் இப்போ அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி இப்போ எதிர்பார்க்கறது தான், நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். சில பேர்த்தோட கணவன் மனைவிக்குள்ளே இல்லை அம்மா பிள்ளைக்குள்ளே எதிர்பார்ப்பே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து சொல்லுவாங்க, எங்கள் அம்மா அப்பா எனக்கு சொத்தே தரல தெரியுமா, எனக்கு வளர்த்து எனக்கு ஒரு ஆளாக ஆக்கலை. அவசியமா என்ன இல்லை, உங்களை ஜெயிக்க வச்சு படிக்க வச்சு நீங்கள் வேலைக்கு போய் நல்லா ஆக்கினாலே உங்களால் சம்பாதிக்க முடியும். இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு நம்மக்கிட்ட இருக்குல்ல, நிறைய பேருக்கு அந்த எதிர்பார்ப்பே இருக்காது. சார் அவா சம்பாதிச்சது சார், நான் ஓனாக நிற்க வேண்டாமா லைஃப்பில் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இருக்குது. அவங்களோட எதிர்பார்ப்பை பொறுத்து அது மாறுதுமா சார்? இன்றைய தினம் 12 ராசிக்கு எப்படி இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் சார். 13/10/2023 சோபக்கிருதரோடும் புரட்டாசி மாதம் 26 திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம், மாலை 3:47 வரை, பின்பு அஸ்த நட்சத்திரம். இன்றைய திதி 10:40 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் பூரட்டாதி. அப்போ கும்பராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. நல்ல நேரம் கார்த்தால பார்த்துட்டுலாம் 9:30 இருக்குது, 10:30-12 ராகுகாலம், 3:40 யமகண்டம். இன்றைய தினம் பார்த்துட்டிங்கன்னா மத்தியானம் வரைக்கும் உத்தர நட்சத்திரம் இருக்குது, அதுக்கப்புறம் அஸ்த நட்சத்திரம் வந்துடுது. இப்போ 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேஷ ராசி அன்பர்களுக்கு போட்டா போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டுங்கிற மாதிரி உள்ள ஒரு விஷயமும் வெளியில் ஒரு எண்ணங்களும் செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடியதாக இருக்கும், ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் என்பது தேவை. ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக, சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய யோசனை பண்ணி ஒரு காரியத்தை பண்ணுவேல் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. மிதுனராசி நேர்களே, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஒவ்வொரு விஷயத்த எடுத்து பண்ணுறோம், இதனால் நமக்கு சந்தோஷமாக இல்லையா, மற்றவங்களுக்காக பண்ணுறோம், அவளும் பெருசாக சந்தோஷப்படலையே, ஏதோ வாங்கிட்டு சரி அவள் செய்கிறா அப்படிங்கிற மாதிரி போகிறாளே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஸோ அவங்களுடைய வெளிப்பாடு உங்களுக்கு பெருசாக பிடிக்காமல் இருந்துகிட்டு இருக்கும். இது வேலை செய்கிற இடத்துலையோ குடும்பத்துலேயோ தொழில் பண்ணுற சில இடங்கள்லேயோ பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டயோ அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடகராசி நேயர்களுக்கு சிறு பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெற்றி பிரயாணமாக மாறும். கொஞ்சம் அலைச்சல்கள் அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கும். ஃபோனில் பேசும்போதோ இல்லை நேரில் பேசும்போதோ கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல விஷயங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து கவனித்து சரி செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. வெளிநாடு சம்பந்தமான பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். யாருக்கேனும் உடம்பு சரியில்லைன்னா அவளை பற்றி ரொம்ப தீவிரமாக யோசித்து சிந்திச்சு அவளுக்காக கொஞ்சம் வருத்தப்பட்டு அதுக்குண்டான ஹெல்ப்பெல்லாம் எடுத்து பண்ணுவீங்க. கன்னிராசி நேர்களுக்கு இன்றைய தினத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சின்ன சில யோசனைகள் மனசில் ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நம்ம இருந்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பார்க்கணுமே, நம்ம வெவ்வேறு வேலைகள் வச்சுருந்தாலும் அந்த வேலைகள் தடையாகிறதுங்கிற சில எண்ணங்கள் மனசில் வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பூஸ்டப்பான சிந்தனை, நம்ம எப்படியும் ஜெயிச்சிருவோம்னு. சில நேரங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே லோவாக மைண்டு வந்து ஃபீல் ஆகக்கூடியதாக இருந்துகிட்டுருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா துளாராசி நண்பர்களுக்கு நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ இருந்துகிட்டுருக்கு, ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். தூரப்பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். பண விஷயங்கள் கவனம் என்பது தேவை. ஒரு முடிவுகள் மற்றவாளை நோக்கி போகிறத விட நம்ம நோக்கி அவர்கள் அந்த முடிவுக்காக வர்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். விருச்சிகராசி நேர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு, நினச்ச காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். லாபங்களை தேடி வரும் மூத்த சகோதர சகோதரி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எடுத்து செய்வாங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு பதவி பெயர்ப்புகள் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நடக்கும். இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது.
மகர ராசி அன்பர்களுக்கு திருமண காரியங்கள் கூடி வரும், நினைச்ச காரியங்கள் வெற்றி பெறும். சில முக்கியமான சப்ஜெக்டை வெளியில் சொல்கிறது, அந்த நடக்கிற மட்டும் வெளியில் சொல்லாமல் அதுக்கப்புறம் நடந்ததுக்கப்புறம் சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். தொழில் வேலை சம்பந்தமான சில விஷயங்களுக்காக பிரயாணம் பண்ணுவீங்க இன்றைய தினம். அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது, ஒரு விஷயத்தில் கவனமாக செயல்படுத்தணும். நம்ம பேசும்போது கவனம் என்பது தேவை. அவசரத்தில் சில காரியங்கள் பண்ணப்படாது. காலையில் ஒரு 1-1.5 மணி நேரம், அதாவது அந்த நேரத்தை கடக்கிற விட்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அவிட்டம் சதையும் போராட்டாத நட்சத்திரங்களில். மீனராசி நேயர்களுக்கு நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். இன்னமும் ஒன்று மனசில் போட்டு ஊத்திண்டே இருக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் கருத்து வேறுபாடுகள் வரும், திருப்பி ஒரு சிந்தனையில் ஒற்றுமையாக பிரயாணம் பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் பிரயாணம் பண்ணலாமா வேண்டாமா, பண்ணலாமா வேண்டாமாங்கிற இரு எண்ணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்றைய தினத்துக்கான ராசி பலன் எங்களுக்காக சொல்லி முடிச்சிட்டீங்க சார். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். சொல்லுங்க சார், உங்களோட பேர் என்ன சார், எங்கிருந்து கூப்பிடுறீங்க? ஓகே சார், உங்க மகனுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன சார்? பேர் போங்கல் ராஜு, கும்பராசி, தனுசு லக்னம். கும்பராசி, தனுசு லக்னம், ரெண்டாயிரத்துல பிறந்திருக்கார். 1-4-2000 பிறந்திருக்கிறார். என்ன கேள்விங்க? பையனுக்கு வேலை பர்மனன்ட் ஆகுமா, எப்போ திருமணம்? சரி, பொதுவாக இன்றைக்கி கும்பராசிக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கக்கூடிய காலகட்டம். எப்பவுமே நம்மளுடைய கேள்வி அதில் பிரசன்னமாக நம்ம பார்க்கும் பொழுது பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சூரியன்கிறது ரொம்ப முக்கியம். கும்பராசிக்கு சூரிய பகவான் இப்போ பார்த்துட்டிங்கன்னா புரட்டாசி மாதம் காட்டி 8ஆம் இடத்தில் இருந்துட்டுருக்கார். அப்போது வேலை உயர்வு, பதவி உயர்வு, அதே மாதிரி பதவி சார்ந்த விஷயங்கள், இவங்க இன்னொரு 2-3 மாதங்கள் பொறுத்து திருப்பி ஜாதகம் கேட்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வீக வழிபாடு இன்னும் ஸ்ரத்தையாக பண்ணணும். ஏன்னா கிரகநிலைகள் இவங்களுக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலைகள் இருந்துருக்கு. ஒருவேளை நமக்கு நல்லது கிடைச்சா கூட அதில் பெருசாக அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகள். ஒரு 2-3 மாதங்கள் கழித்து அல்லது 2 மாதங்கள் கழித்து நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜரை பார்க்கறது அல்லது 2-3 மாதங்கள் கழித்து இவங்களுக்கு நல்லபடியாக மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கு உண்டானதாக இருந்து கொண்டு இருக்கு. சூரிய பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது நல்லது இப்போ கிடையாது, கரெக்டாக ஒரு மாதம் கழித்ததுக்கப்புறம். அதுமாதிரி சந்திரனுக்கு அர்ச்சனை பண்ணுறது நல்லது. ஜாதகத்தில் மாத்ரு பித்ரு தோஷங்களை பார்த்து கொண்டு அதுக்கப்புறம் இந்த கேள்விக்கு பதில் இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நம்ம சிவா, நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் பிரியா மேடம், என் பையனுக்காக கேட்கலாம். ஓகே, உங்கள் மகனோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா? என்ன வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காரா? வேலை போறாரு சார், ஆனா ஒரு தனியார் கம்பெனி தான் போய் ரொம்ப லாங்ல போறாங்க. அதுக்காக அவங்க லைஃப் எழுதியிருக்காங்க. இப்போ பொதுவா பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பேசக்கூடிய காலகட்டத்தில் 12ஆம் இடத்துல உங்களுக்கு இன்னைக்கு நட்சத்திரம் வந்து போயிட்டு இருக்கு. உத்திரம் அஸ்த நட்சத்திரம்னு சொல்லலாம். இந்த உத்திர அஸ்த நட்சத்திரம் 12ஆம் இடம்ங்கிறது அலைச்சல் தான். 12ஆம் இடம்ங்கிறது வேலை இல்லாமல் இருக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் 12ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஐடியலாக ஒன்றும் இல்லாமல் இருக்க வைக்கிறது. ஆனால் கடவுள் அனுகிரகத்தில் இந்த 12ஆம் இடம் இவருக்கு பிரயாணமாக இருக்குது. பிரயாணம் செய்து இவர் வந்து வேலை செய்கிறார் சார். இந்த பிரயாணம் செய்து வேலை செய்கிறது தான் இந்த ஜாதகத்துலேயும் இருந்துன்னு இருக்குது. அதனால் இப்போதைக்கு அதை பற்றி பெருசாக எடுத்துக்காதீங்க. ஒரு 6 மாதங்கள் போட்டு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். டெய்லி நெல் தீபம்னு சொல்லுவாங்க. நெல் தீபம்னா ஒரு தட்டத்தில் வந்து நெல்லை நிரப்பி அதுக்கு 2 தீபம் வைக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கிரகநிலையே இப்படி தான் இருக்குது. இவர்கள் வந்து பிரயாணம் பண்ணி வேலை செய்யணும். ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா வேலை வாய்ப்பு அவ்வளோ சிறப்புகளாக இருக்காது. 12ஆம் இடங்கிறது சயனபாவம்னு பேர். சயனபாவம்னா தூக்கபாவம்னு சொல்லுவாங்க. 12ஆம் இடது விரயபாவம்னு பேர். விரயபாவம்னா ஒன்றும் இல்லாமல் விரயமாக இருக்கிறதுக்குண்டானது, தோல்விக்கு உண்டானது அதுதான். அப்போது அந்த இடத்துல சந்திரன் உட்காந்துட்டு இருக்கிறது ஒரு பக்கம் பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து பிரயாணம் பண்ணி, அதாவது தூர பிரயாணத்துக்கும் 12ஆம் இடம் தான் காரணம். ஓகே,
நன்றிமா கால் பண்ணதுக்கு. சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே தெளிவான பதில் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க, மிக நன்றி சார். நிச்சயம், இது போன்ற பல்வேறு விஷயங்களில் பார்த்துட்டு நம்ம ராசி பலன் நிறையா பேருக்கு உதவிகரமாக இருந்துருக்கு. நம்மளுடைய காசி யாத்திரை, இந்த யாத்திரைக்கு வர முடியாதவா பிராமண போஜனத்துக்காக நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணியிருக்கா. அவள் பேர் நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்லிகிட்டு இருக்கோம். அது முழுமையாக எல்லாத்துடைய பேரும் நம்ம வந்து சொல்ல முடியறது கிடையாது. மேலே இதை தொடர்பு கொள்ளணும் நினைக்கிறவா 739-739-4829. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனு கரகரோகரன். நன்றி, நமஸ்காரங்கள். நன்றி சார். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் கிடைச்ச உங்களுக்கு எல்லா தகவலுமே பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் நாளைக்கும் வேறு ஜோதிடரோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.